ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லா ஆஃப் ஃப்ளையர் P1 எப்படி பாட்டம் பிளாக் ரிமூவ் பண்ணுறது கட்ட போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃப்ளையர் P1 லாவா ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேட்டரி வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃப்ளையர் P1 லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் ப்ளஸ் பவர் பட்டன் சேம் டைம் ரெண்டும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பவர் பட்டன் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. வால்யூம் பட்டனும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும், ஒன்று SMT, ரெண்டு அசம்பிள். இது வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அசம்பிள் கொடுக்க வேணாம், SMT இதை மட்டும் டச் பண்ணுங்கள். இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபேக்ட்ரி டெஸ்ட் ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டில் வந்து ஆட்டோ செட், ரெண்டாவது மேனுவல் செட் டெஸ்ட்டு, மூணாவது டச் சிம்பிளன்ஸ், டச் எலிப்ரேஷன், LCD, பேட்டரி சார்ஜ், டெமாங், ரீஸ்டோர் த ஃபேக்ட்ரி செட்டிங். வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கிளியர் த ஆல் டேட்டா அண்ட் த ஃபோன். வந்து ரீஸ்டோர் த ஃபேக்ட்ரி செட்டிங் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கிளியர் ஆல் டேட்டா அண்ட் த ஃபோன், ரீஸ்டோர் த ஃபேக்ட்ரி செட்டிங். இதை வந்து டச் பண்ணுங்கள். பாட்டம் பிளாக் வீழ்ந்துச்சும் கவலைப்படாதீங்க, ஈஸியான முறையில் இதை அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா செட்டிங்கும் சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். உங்கள் மொபைலில் எந்த செட்டிங் இருந்தாலும், பாட்டம் தவிர எது இருந்தாலும் சேஞ்ச் ஆகிடும். ரீசெட் எல்லாம் ரீசெட் பண்ணியாச்சு நம்ம, ப்ளஸ் பாட்டமும் பிளாக்கும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு.